ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லவ் பேர்ட்ஸ் லைவ் சேனலுக்கு உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்னும் நம்ம ஆரம்பத்துலேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லவ் பேர்ட்ஸ் வளர்த்துறது எப்படி, வளர்ப்பு முறை சரியான முறையில் எப்படி வளர்த்தணும் அப்படிங்கிறது நம்ம ஒரு கிளாஸ் மாதிரியே நடத்தலாம். பார்ட் ஒன், பார்ட் டூ, பார்ட் த்ரீன்னு. அப்போ வந்து ஆரம்பத்தில் வளர்த்துறவங்களுக்கும் இனி வளர்த்திட்டு இருக்கிறவங்களுக்கும் பயனுள்ள வீடியோக்களாக அமையும் அப்படின்னு நினைக்கிறேன். முதல்ல லவ் பேர்ட்ஸ் வளர்த்த நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடியது கேஜ் தான். அப்போது முதல் பாட்டு வந்து கேஜிலேருந்து ஆரம்பிச்சிடலாம். அப்போ இந்த வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இது ரெண்டுக்கு 1.5 to 1.75 அப்படிங்கிற கேஜ் வாங்கியிருக்கேன். இந்த கேஜில் ஏன் இந்த மாதிரி வெளியே ஒரு நெட்டு போட்டிருக்கணும்னா, நம்ம வெளியே வைக்கிறதுனால ஒரு நெட்டில் இருந்துன்னா சீக்கிரமாக பூனை, வேறு ஏதாவது விலங்குகள், கழுகு, இந்த மாதிரி எது வந்தாலும் சீக்கிரமாக அட்டாக் பண்ணக்கூடும். அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, மறுபடியும் 1/2 inch நெட்டு வாங்கி அடிச்சிருக்கேன். சுற்றி வந்து டேக் பண்ணி பின் பண்ணியிருக்கேன். அதனால் முதல் நெட்டுக்கு வந்தாலும் இந்த கேப் இருக்கிறனால உள்ளே இருக்கும் பறவைகள், அதனால் பறவைகளுக்கு எந்த ஆபத்தும் வராது. அதுக்காக நான் இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். உள்ளே வைக்கிறவங்களுக்கு அது தேவை இருக்காது. வெறும் கேஜ் மட்டும் வீட்டுக்குள்ளே இல்லைன்னா ரூம்குள்ளே விலங்குகளை தான், பூனை, நாய், பறவைகளோட அட்டாக்கெல்லாம் நடக்காது அப்படின்னு தெரிஞ்சுன்னா சும்மாவே வச்சுக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த தடவை நம்ம பானை வந்து வெளியே செட் பண்ணியிருக்கோம். அது என்ன நடக்கும் பார்க்கலாம். ஏன்னா ப்ரீடிங் பாக்ஸ் எல்லாம் வச்சு பார்த்துருக்கோம். இந்த தடவை நம்ம பானையை வெளியே வச்சுருக்கோம். மெயினாக முக்கியமாக குச்சி, குச்சி வந்து ஆடாமல் வச்சுக்கோங்க. இந்த குச்சியில் தான் ப்ரீடிங்கோட வந்து மெயினான சம்பவமே நடக்கும். மேட்டிங் ஆகும்ப குச்சியெல்லாம் ஆடிச்சுன்னா கரெக்டான வந்து எக்கு ஃபார்ம் ஆகாது. கருவில்லாத எக்கு தான் ஃபார்ம் ஆகும். அதனால் குச்சியை தேர்ந்தெடுக்குமா, நல்ல குச்சியை தேர்ந்தெடுக்குங்க. நம்ம வந்து இந்த முளைன்னு சொல்லுவாங்க, அதோட பெரம்பு குச்சி, அந்த பெரம்பு குச்சி வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், ஆடாது, ஒன்றும் செய்யாது. பானையை நம்ம எப்படி செட் பண்ணியிருக்கோம்னா, இங்கே உள்ளே வந்து ஹோல்ஸ் போட்டோம். ஒரு 4 கல்லியை எடுத்து விட்டோம். 4 ஸ்கொயர் வந்து எடுத்து விட்டோம். அந்த பானையோட ஹோல்ஸுக்கு கரெக்டாக இருக்கும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியும். இந்த மாதிரி பானையோட ஹோல்ஸ் வந்து நம்ம தெரிகிற மாதிரியும், அதுக்கு நேராகவும் ஒரு குச்சியை வச்சு விட்டோம். இது வந்து ப்ரீடிங்க்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் முதல் தடவை பானையை நான் வெளியே வச்சுருக்கேன். நீங்கள் பானையை வெளியே வைக்கணும் அவசியம்லாம் இல்லை. உங்களுக்கு என்ன உங்கள் ஐடியா எப்படி, உள்ளே எப்போவும் நார்மலாக வைக்கிற மாதிரி வச்சுக்கலாம். எப்போவும் பானையை மேலே வைக்க ட்ரை பண்ணுங்கள். மேலே ஒரு கார்னரில் வைக்க ட்ரை பண்ணுங்கள். பறவைகள் சீக்கிரமாக ப்ரீட் ஆகிறதுக்கு அது நல்லது. மூடியும் வச்சுங்க பானையை, அதே போல் பானைக்கு குச்சியும் வச்சுருங்க கரெக்டாக ஆடாத மாதிரி. இது இந்த மாதிரி நம்ம ட்ரே வந்து செட் பண்ணிட்டு, இந்த மாதிரி ஆங்கிள் வந்து அடித்து ட்ரே வந்து எடுத்து கிளியர் பண்ணுற மாதிரி சிம்பிள் மெத்தடாக செட் பண்ணிட்டோம். இதுமாதிரி நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தேனை இதெல்லாம், இது வந்து அலுமினியம் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த பழைய இரும்பு கடையிலலாம் போனீங்கன்னா ஒரு 10 ரூபா 15 ரூபா கொடுத்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. ஈரமானாலும் ஒன்றும் ஆகாது. எடுத்து நம்ம சும்மா அப்படி கழுவிட்டு அப்படி வச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு செட்டப்பும் நம்ம பண்ணிட்டோம். நம்ம வாய்ஸ் கொஞ்சம் சரியில்லை, தொண்டையெல்லாம் அடைச்சி சளி பிடிச்சிருக்கு. அதனால் ஏதாவது தவறு இருந்தால் மன்னிக்கணும். இது நம்மளே ஒரே ஆளாக ஃபோனை பிடிச்சி இப்படி எடுக்கிறனாலும் கொஞ்சம் வீடியோலேயும் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் நீங்கள் பொறுத்துக்கணும். இப்போ கேஜ் பார்த்துட்டோம். முக்கியமாக பறவை வாங்கிறதுக்கு முன்னாடி இந்த கேஜ், இந்த பொருள்களை செட் பண்ணதுக்கப்புறம் பறவையை வாங்குவேன். பறவை வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் அர்ஜெண்டாக பண்ணுறது வேஸ்ட்டு. முதல்ல பார்த்தீங்கன்னா கட்டில் போன், இது கால்சியத்துக்கு நிறைய பேர் நம்ம வீடியோ பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். இது வந்து கோலப்பொடி மாவு. இது வந்து எக்குக்கு, எக்கு வைக்கிறதுக்கும், எக்கு நல்ல கருவு இருக்கிற முட்டையாக வர்றதுக்கும் இந்த ரெண்டு மெயின். கால்சியம், கால்சியம்னா முட்டை உடலை திக்காக இருக்கும், பறவைக்கு கால்சியம் கிடைக்கும். அதே மாதிரி தான் கோலமாவு. இது செங்கல் வந்து ப்ரோட்டீன் வைட்டமின்லாம் இருக்குது, அது கொறிச்சு சாப்பிடும், அது ஒரு நல்லது. சூரியகாந்தி விதை, இது இப்போ வெயில் காலங்கிறதுனால நம்மளுக்கு தேவைப்படாது. இது குளிர்காலம், இது முக்கியமாக எப்போவுமே வீட்டில் ஸ்டாக் வச்சுங்க. இப்போ தீனி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஓடி போய் வாங்கிட்டு வராதிங்க. 1 கிலோ வச்சிங்கன்னா 1 வாரம் 10 நாளைக்கெல்லாம் இருக்கும். அது தீரப்போமோ மறுபடியும் ஸ்டாக் வச்சுங்க. இந்த ப்ரீடிங் பாக்ஸ் தான் நான் ப்ரீடிங் இதுக்கு சாப்பாடுக்கு இது யூஸ் பண்ணுறேன். ஏன் கேட்டிங்கன்னா, ஃபுட்டு வந்து 3 நாளைக்கு 1 தடவை மாற்றலாம். தண்ணி எப்படியா இருந்தாலும் நம்ம வந்து 1 நாளைக்கு 1 தடவை மாற்றணும். முடிஞ்ச அளவுக்கு 1 நாளைக்கு 2 தடவை மாற்றிடுங்க. ஈவினிங்கும் மாற்றிடுங்க, காலையிலையும் மாற்றிடுங்க. இதெல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு பறவை வாங்க போங்க. பறவை வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் செட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி நம்ம கேஜ் செட் பண்ணிட்டோம். அந்த கம்புக்கு நேராக வந்து பார்த்துங்க, கணவனாக்கு வச்சு கொடுத்துட்டோம். ஏன் கேட்டிங்கன்னா, மேலே கணவனாக்கு இருந்துச்சுன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீழே வந்து அதோடய வேஸ்ட்டெலாம் போகும்போது கணவனாக்கு கெட்டு போகிறதுக்கு ஆரம்பிச்சிடும்.
அதோடய நினைவுபடும் ஈரத்தன்மை படும்போ. அப்போ இந்த மாதிரி நம்ம செட் பண்ணிட்டு ஒரு வாட்ரு கணவனாக்கு கரெக்டான ஒரு குச்சி பானை. பானையை நான் வச்சுட்டேன்னு கேட்டிங்கன்னா சரியான ப்ரீடிங் ஆகக்கூடிய பறவை தான் நம்ம எடுக்க போகிறோம். அடல்ட்டு நீங்கள் வாங்கி வீட்டில் பழக்கணும்னா செமி அடல்ட்டே வாங்கிங்க. அடுத்து என்ன காமிக்கிறேன்னா பெட் ஷாப்பில் பறவைகள் எப்படி தேர்ந்தெடுக்கணும் சரியான பறவை அப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் ரெண்டாவது பார்ட்டாக பார்த்துடலாம். அப்போ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. புதுசாக பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் தேவைப்பட்டால் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம்.